உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணுன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாங்க. அங்கே போய் அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணிட்டு வெல் ரிட்டர்னிங் சாட்டர்டே நைட் இருந்தது அன்னைக்கு நவம்பர் மாதம். உட்காந்து அப்படியே வண்டி எடுத்துட்டு ஃப்ரெண்ட் ஏறி உட்கார வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஹெல்மெட் போடல. ஸோ கிளம்பி போயிட்டுருக்க ரெண்டு பசங்க வந்து எங்களை ஃபாஸ்ட்டாக துரத்திட்டே வந்தாங்க. நாங்கள் வந்து எனக்கு அப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. நான் புது வண்டி வந்து நல்லா ஸ்பீடு இல்லை. ஸோ நல்லா பிக்கப் இருந்து நான் வண்டி ஓடிட்டே இருந்தேன். துரத்திட்டே வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியில் ஆல்மோஸ்ட் என் வீட்டிலேருந்து ஒரு 1.5 kilometers தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்துட்டோம் நாங்கள். நான் கீழே விழுந்ததும் என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு சில வாய்ஸஸ் கேட்குது, ஆனால் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ நான் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு கன்சோல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேட்குது. ஸோ லைட்டாக ஒரு பிளட் ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் என்னன்னு புரியல. இந்த மாதிரி இருந்தது. இந்த மார்ச்சில் எல்லாம் போடுற மாதிரிலாம் ஃபுல்லாக கட்டு போட்டுட்டாங்க. எனக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட், எனக்கு இதெல்லாம் லைட்டாக படம் பார்க்குற மாதிரி இருக்கேன். ஒருவேளை இறந்ததுக்கப்புறம் தெரியும் போல இருக்கேன். நமக்கு எப்பவுமே டவுட் இருக்குல்ல, இறந்தாலும் நமக்கு தெரியும் போலன்னு சொல்லி அந்த விஷுவல்ஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது. நான் முழிச்சோடனே எப்படி நான் இங்கே வந்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கிட்ட கேட்குறேன். அப்புறம் என் கூட ஃப்ரெண்டில் என் கூட ஃப்ரெண்டு வந்தான்னு ஞாபகம் இருக்குது. அவளை கூப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் எங்கிட்ட வண்டி இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு அப்பவே புரிஞ்சு எனக்கு எதுவுமே அப்போது சுத்தமாக கிளியராக இல்லை. ஏன்னா எனக்கு என்கிட்ட வண்டி இருக்கா, நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேனா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கிறேன். பட் உடனே வந்து ஸ்கேன் பண்ணணும், ஏன்னா நிறைய விஷயம் நான் மறக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு. பட் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்கே என் பின்னாடி ஒருத்தர் வண்டியில் வந்துருந்தா, அப்போ தான் யூஎஸ்லேருந்து ஏதோ பீரியட் ஏதோ ஒரு ஃபியூ பீ கொஞ்சம் மந்த்ஸ்க்காக இங்கே வந்திருக்கார் போல இருக்கு. அவர் என்னை ஃபால் பின்னாடி வந்துருந்திருக்காரு. என்னை பார்த்ததும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் விழுந்த இடம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா பெட்ரோல் பங்க், ஸோ அங்கே விழுந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். என் பல்லு முதற்கொண்டு எடுத்து பத்திரமா வச்சுருந்தாங்க. யார் அவர்? ஆமாம், அவர். அங்கே இருந்த மக்கள் என்னோடய பல்லு முதற்கொண்டும். ஸோ இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் அந்த 20 days வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான டேஸ். பட் இது ஆக்சிடென்ட்லாம் நடந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு விஷயத்தை அணுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க. ஒன்றில் மரணம் சம்பவிக்கிறது, இன்னொன்றில் காப்பாற்றப்படுறாங்க. இந்த ரெண்டு சம்பவத்திலும் எங்கே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இதே சேம் சுச்சுவேஷன். அவங்க 20 நாள், நான் 35 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ அந்த ஏலகிரியில் வந்து ரெசார்ட் வச்சுருக்காரு வயல் லைஃப். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரோட ஓன் காரில் அங்கேருந்து சென்னையிலேருந்து, ஆக்சுவலாக அங்கேருந்து திருப்பத்தூருக்கு ஆம்புலன்ஸில் போனோம். இயல்பு மனிதனோட உந்துதல், அவனோட ஆற்றல், இவங்க திருப்பி திருப்பி என்ன அந்த சைட்ல இருந்து வர ஒரு சின்ன இது. எனக்கு இதுல என்ன வருத்தம்னா, அந்த மனிதனோட இயல்பை ஒத்துக்க மறுத்துட்டு அதுக்கு காரணம் அவங்களால சொல்ல முடியாட்டியும், எனக்கு இது புரியல, அதனால இது வந்து இது, அதனால கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்றோன்னா, நாங்கள் மனிதத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். அந்த நம்பிக்கையை நீங்கள் கடவுள்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து அதை பறிக்காதீங்கன்றோம். நீங்கள் சொல்ற மிராக்கிள்ன்றது இயல்பா எல்லாருக்கிட்டையும் நடக்கிற விஷயம்னு நான் சொல்றேன். இப்போ மிராக்கிளையுமே இயல்பா பார்த்தா என்ன ஆகும்? இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். நான் எங்கள் அம்மாக்கிட்டயோ எங்கள் லவ்ட் ஒன்ஸ் கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்ப அவங்களாலையுமே அதை புரிஞ்சுக்க முடியல. இப்போ புரிஞ்சுக்கவே முடியாது அவங்களால அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யார்கிட்ட போவோம்? நான் அப்படி போகிறது தான், நான் ஏதோ ஒரு ஒன்றுத்துக்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொல்லணும், ஏதோ ஒரு ஐடல். இப்போ வந்து நான் புத்தா ஸ்டாச்சு வச்சுட்டு நான் அதுக்கிட்ட சொல்லி அழுது முடிச்சிடுறேன் ஒரு ரூமில் போய் தனியாக. எனக்கு யார்கிட்டையுமே சில விஷயத்த நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது இல்லை சார். நம்மளோட பர்சனல் திங்ஸ் அது, நம்மளுக்குள்ளே இருக்க சீக்ரெசியே சொல்ல முடியாது. அப்படி சொல்லி நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் ரிலீஃப் ஆயிடுறேன். இப்போ மனித ஆற்றலும் மனித சக்தியும் லிமிட்டேஷன்ஸ் உள்ளது, சரிதானே? அது மறுபடி திரும்ப திரும்ப நம்பிக்கை எப்படி தரும்? என்ன தாண்டின ஒன்று தான் அதை சரி பண்ண முடியுங்கிறத மனநிலை இருக்கிறப்போ அது எப்படி மனிதனே திரும்ப திரும்ப சிச்சுவேஷன். நீங்கள் ஒரு ஒரு அம்மா ஒரு கை குழந்தையோட நடந்து போகிறாங்க, கை குழந்தையில் ஒரு சின்ன குழந்தையோட நடந்து போகிறாங்க நடுராத்திரி, திடீர்னு ரெண்டு நாயங்க வந்து துரத்துதுன்னு வைங்களேன். அந்த அம்மா ரொம்ப சாந்தமான அம்மாவாக இருப்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப யாரையும் அவங்க குழந்தைய கூட அடிச்சிருக்க மாட்டாங்க, யாரையும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ரெண்டு நாய் வந்து அவங்க குழந்தைய கடிக்க வரும்போது அந்த அம்மா வேற ஒரு ஆளாக மாறுவாங்க. அது மனித ஆற்றலுங்கிறோம். அதுதான் அனிமல் இன்ஸ்டிங்க், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ். அந்த அம்மா அந்த குழந்தை மேலே வச்சிருக்கிற அன்பு, இது எல்லாமே மனிதனோட இயல்பு. அந்த மனிதனோட இயல்பு தான் அந்த இடத்துல அந்த அம்மா வந்து அந்த நாய்கிட்ட இருந்து குழந்தைய காப்பாற்ற
இது பண்ண அந்த நாயை ஹர்ட் பண்ண அளவுக்கு போகுது, அந்த அளவுக்கு வயலண்டா மாத்துது. சார், மனித இயல்பில் வந்து வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம நல்லது நடக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். நம்மளோட இயல்பு அவர் சொல்கிற மனித இயல்பு, நீங்கள் இதெல்லாம் தான் அதை பண்ணுறீங்க, நீங்களே அதை ஏன் உங்களுக்கு கிரெடிட் நீங்களே எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அது நடக்கும்போது நானே எடுத்துக்கிறேன், அது கடவுளுக்கு நான் போய் நன்றி சொல்லிடுறேன். நீங்கள் சொல்கிறது மாதிரி உதவுதல் மனித இயல்பு, மனிதாபிமான மனித இயல்புனா கடவுளை நம்பும்போது மனித இயல்பு தானே. எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை நான் நம்புகிறேன், அது என்னை பார்த்துக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது தானே. சார், இதே தான் அது சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து பர்சனல் கார்டு. இந்த கார்டு தான் வந்துட்டு தீபாவளிக்கு நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும், கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் கொடுக்கும், எல்லாமே எல்லா பண்டிகைக்கும் நமக்கு ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ இந்த பிடிப்பு, இந்த பற்று எல்லாமே வந்து இதோட என்ன பிரச்சனை கிடையாது, இது தேவை, இது வந்து மனிதனோட இயல்பு தான். நம்ம வந்து அப்போ உருவானோம் இல்லையா, எப்போ வந்துட்டு நம்ம பரிணமித்து வந்தோமோ அப்போலேருந்து இந்த தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நான் இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் கடவுளின் பெயரை சொல்கிறோம்ல, இந்த இவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கடவுளின் பெயரை சொல்லி இதை பண்ணுறோம்ல, இல்லை உங்களுக்கான கார்டு வந்துட்டு உங்களோட லைஃப்ல மிராக்கல கொண்டு வந்தா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டுப்பேன். ஆனா இன்னொருத்த லைஃப்ல அவர் எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு, நீங்க மற்றவர் லைஃப்ல பீப்புள்ஸா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. பீப்புள் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள், அவ்வளவுதான் சிம்பிள். இங்க வந்துட்டு கடவுள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னாலிட்டி எதுவுமே இல்லை. உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னா காட் கான்செப்டே மாறி இருக்குன்னு தோணுது. முன்னால ஒரு கடவுளை மையப்படுத்தி ஒரு சமூகமே அந்த கடவுளை சொல்லும், ஒரு இனக்கழுவுக்கு ஒரு பொது கடவுள். இப்போ இந்த காட் கான்செப்ட் எப்படி மாறி இருக்குன்னா பர்சனல் காடாக மாறி இருக்கு. அவர் எனக்கான கடவுள், ரைட்டா? கான்செப்டும் மாறி இருக்கு நிறைய. இப்போ ஆக்சுவலாக நம்ம தமிழ் சமூகம் சிம்பிள் காட்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அது வச்சுருந்துச்சு. ஊருக்குள்ளே வரையில் ஒரு சாமி இருக்கும், எல்லா சாமின்னு பேர். ஊருக்கு உள்ள ஒரு ஊர் சாமி இருக்கும், ஊர் சாமின்னு பேர். வீட்டில் வந்து தாத்தா பாட்டி படம்லாம் மாட்டி வச்சுருப்போம். ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம குலசாமி இருக்கும், அது நம்மளுடைய முந்தின தாத்தாவாக யாரோ ஒருத்தாங்க. இது சிம்பிள் காட்ஸ்னு ஒன்று வச்சிருச்சு, அது ஆக்சுவலாக குழப்பமே இருக்காது. இதை தாண்டி அடுத்த லேயருக்கு வந்தப்போ தான் நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. ஓகே, இதுதான் பிரபலமான சாமி, இந்த சாமியை கும்பிட்டா கூடுதலாக நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுலேருந்து மறுபடி இப்போ அடுத்த லேயருக்கு வந்திருக்கோம். நிறைய இது நவீன சிந்தனை எங்கே கொண்டு வந்து வச்சா, இட்ஸ் மை பர்சனல் காட், எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்காது, அந்த கடவுளோடு நான் பேசுவேன், அவர் வேறு வேறாக இருப்பார். ஓகே, ஸோ ஐடியா கடவுள் என்ற பார்வை எப்படி மாறி இருக்கிறதுங்கிறது, அதுக்காக தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கணும் நினைக்கிறேன். கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்பில் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஜெகதீஷ் வாங்க, உங்களுக்கு இந்த பரிசை இறை இயல்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமை பேசின அவர் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். குட் லக், தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது நீயாரானா கோ பிரசன்ட் பை மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.